கலாஸ் பாட்சா நமஸ்தே வித்யார்த்தியம் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது மத்தியமா புக் இந்தி பிரச்சார் வாகினி தோலேருந்து லவ் குஷ் செக்ஷனில் ஃபிஃப்டீன்த் லெசன் ராம்கா ராஜ்ய தியாக் லெசனோட நேம் வந்து ராம்கா ராஜ்யத்யாக் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நூற்றி இருபத்தி நாலு இது ரொம்ப சின்ன லெசன் தான் இதுதான் அந்த லவ் குஷில் லாஸ்ட் லெசன் ராம்கா ராஜ்ய தியாக் அப்படின்னா ராமன் வந்து ராஜ்யத்தை தியாகம் செஞ்சுட்டு விட்டுட்டு போகிறாரு அதை பற்றி இந்த லெசனில் படிக்கிறோம் ஃபஸ்ட்டு பேராக்ராஃப் பாருங்கள் சீதாஜிக்கே வியோகமே கே வியோகம்னா பிரிவில் ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரஜிக்கும் அப்னா ஜீவன் பார்சா ஹோகையா ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு அப்பனா ஜீவன் தன்னோட வாழ்க்கை பார்சா ஹோகையா அவரோட வாழ்க்கையே அவருக்கு ஒரு சுமையாக பாரமாக ஆயிடுச்சான் கிசி காம்மே எந்த செயலிலையும் உன்கா மண் நகி லகுதாத்தா அவருடைய மனம் ஈடுபடலை ராஜ்காஜ் சேபி ராஜாங்க வேலைகள் ராஜ்காஜன்னா ராஜாங்க வேலைகள்லேயும் உன்கா மண் அவரோட மனசு நகி லகுத்தாத்தா அதுலேயும் ஈடுபடலை ரொம்ப ஆர்வமாக த ராஜ்யம் நடத்துவார் இல்லையா ராஜாராமர் அப்படின்னு பெயர் பெற்றவர் இல்லையா கபி கபி எப்பொழுதாவது வே கண்டோம் போயிட்டுக்கார் பல மணி நேரம் உக்காந்துட்டு சீதாஜி கோ சீத்தையை வந்து யாது கற்கே நினைவுபடுத்திக்கிட்டே அவங்கள பற்றியே நினைச்சுக்கிட்டு ரோயா கர்த்தேத்தே அழுதுகிட்டே இருந்தார் இசி தரஹ் இதே மாதிரி கைசால் பல வருடங்கள் குசர்கையே பல வருஷங்கள் அப்படியே ஓடிடுச்சு ஆக்கிர் கடைசியில் ஏக்கு தின் ஒரு நாள் பரத்கோ புலாக்கர் பரதனை அழைச்சி ஸ்ரீ ராமச்சந்திரஜினே கஹா ராமச்சந்திரர் சொல்கிறாரு பாய் பரத் பரதா ஜுசே சீதா லவுட்கர் சலிகைகை எப்பொழுது சீத்தை போயிட்டாங்களோ வந்துட்டு திரும்பி தபுசே அப்பொழுதுல இருந்து மேராமன் உதாசோகையா என் மனம் ரொம்ப வேதனைப்படுதுப்பா அபு இப்பொழுது ராஜ்காஜ் கர்னேகோ ஜி நெய் சாத்தா இப்போ ராஜாங்க வேலைகளில் ஈடுபடுறதுக்கு ஜி நெய் சாத்தானா என் மனசுக்கு விருப்பம் இல்லை ஜி சாத்தா சாத்தாஹே என் மனசு என்ன விரும்புதுன்னா கி மே நான் வந்து உஸ்கி தரகு அவ சீதாஜி மாதிரியே ஜங்கல்மே ஜாக்கர் தபஸ்யா கரும் கொங்கல்னால் காடு காட்டுக்கு போய் தவம் செய்யலான்னு நான் விரும்புகிறேன் இஸ்லேயே மை சாத்தாகும் அதனால் நான் விரும்புகிறேன் கீ அதாவது தும் அயோத்தியாக்கே தக்தப்பர் நீ அயோத்தியாவோடய ஆசனத்தில் தக்துன்னா ஆசனம் பயட்டுக்காரம் வந்து பிரஜாக்கி தேக்ரேக் கரோ மக்களுடைய தேக்ரேக்னா அவங்களெல்லாம் பார்த்துக்கிறது கவனிச்சிக்கோ அவர் மே ஜங்கல் கீ ராகுலும் ஜங்கல் கீ ராகுனா ஜங்கல்கி ராகுன்னா பாதை அதாவது நான் ஜங்கலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு அடுத்த பேரகிராஃப் பாருங்க லேக்கின் பரத்துக்கோ ஏ பாத் மஞ்சூர்னாகு லேக்கின் ஆனால் பரத்துக்கோ பரதனுக்கு ஏ பாத் இந்த விஷயம் மஞ்சூர்னாகி அவன் ஒத்துக்கலை அக்செப்ட் ஆகலை ஒன்று அவர் சொல்கிறாரு பையா அண்ணா முஜே ராஜா பண்ணேக்கா ஷவுக் நெகிஹே எனக்கு ராஜா ஆகணுங்கிற ஷவுக்கு விருப்பம் கிடையாதுன்னா மை கத்தி வத்தி நெகி சாத்தா கத்தினா சிம்மாசனம் எனக்கு சிம்மாசனம் எல்லாம் ஒண்ணுமேனா அப் அயோத்தியா ராஜ் நீங்கள் அயோத்தியா ராஜாவா லவ்கோ தேதிஜியே லவனம் ஆக்குங்கண்ணா அப் ஜஹான் ஜாய எங்கே நீங்க எங்க போறீங்களோ மை பி ஆப்கே சாத் ஆகுங்க நானும் உங்களோட வரேன் அப்படிங்கிறார் அடுத்த பேரகிராஃப் பாருங்க பரத்கி சலா ஸ்ரீ ராமச்சந்திரஜிக்கோ பசந்தாயி பரத்துடைய அந்த சலாஹ் அறிவுரை இருக்கு இல்லையா ராமச்சந்திரருக்கு பசந்தாயி பிடிச்சிருந்துச்சு உன்னோடைய ஹி தின் உடனே அவர் மறுநாளே ஹி தினம் நெக்ஸ்ட் டேவே மந்திரியும் கோ புலாக்கர் மந்திரிகளை அழைச்சி சலாஹ்லி அட்வைஸ் கேட்குறாரு அவர் சபுகி ராய் சே எல்லாருடைய ராயினா கருத்தை எடுத்துக்கிட்டு லவ்வுக்கோ அயோத்தியாக்கி கத்தி பர் விட்டாயா லவனம் வந்து அயோத்தியோட சிம்மாசனம் பாருங்க கத்தி சிம்மாசன் எல்லாம் தான் சிம்மாசனத்துல அமர வச்சாரு அவர் குத் அவர் தானே அப்பனே பாயோங்க சாத் தன்னோட சகோதரர்களோட தப்பு கர்னே தவம் செய்யறதுக்காக வன் சலகையை வனத்துக்கு சென்றுட்டார் அடுத்த பேரகிராஃப் பாருங்க லவ் படா பிரதாபி ராஜா ஹுவா லவன் வந்து மிகப்பெரிய பிரதாபி ராஜா வீரமான ஒரு ராஜாவா இருந்தான் அப்படியே பித்தாக்கி தர தன்னுடைய தந்தையை போல ஓபி அவனும் பிரஜாக்கோ மக்களை வந்து பகுத் பியார் கடத்தாத்தா ரொம்ப நேசிச்சான் உஸ்கே ராஜ்யமே அவனுடைய ராஜ்யத்தில் பிரஜாக்கோ மக்களுக்கு கிசி பாத் கி தக்லீஃப் நகிதி எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டங்கள் கிடையாது கடைசியிலேன்னு பாருங்கள் இஸ்தர இவ்விதமாக பிரஜாக்கி சேவாமே மக்களுடைய சேவையில் ரத் ரகு கர் லவ்னே பகு தினோத்தக் ராஜகீயா அதில் ஈடுபட்டு அவர் வந்து லவன் வந்து பகுதி தினோத்தக் ரொம்ப நாள் வரைக்கும் ராஜகீயா ஆட்சி செய்தார் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதோட லவ் குஷ் முடியுது இந்த லவ் குஷ் லெசன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா இது லேர்ன் பண்ணுறப்ப நம்ம வந்து லவ் குஷ் ராமாயன் இதையும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான் இதில் எஸ்ஏஸும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் ரொம்ப ஈஸி படிங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கொடுங்க இந்த லெசன்ஸை பற்றி சதனியாவது அப்கி அத்யாபிக்கா கலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் கலர்ஸ் பாட்ஷாவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்சோட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க Bye.